அனைவருக்கும் வணக்கம் நம்ம டெய்லியும் பிரிலம்ஸ் அண்ட் மெயின் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ஷன்ஸ் பாக்குறோம் இன்னைக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் சோ ஃபஸ்ட் கொஸ்டின் விச் ஆர் த ஃபாலோயிங் வில்லேஜ் ஒன் நேஷனல் பஞ்சாயத்து அவார்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க பின்வரும் எந்த கிராமம் தேசிய பஞ்சாயத்து விருதை வென்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ மகாராஷ்டிரா மாநிலத்துல லட்டூர் அப்படிங்கிற மாவட்டம் இருக்கு இந்த லட்டூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடி புதுரக் அப்படிங்கிற இந்த வில்லேஜ்க்கு தான் பார்த்தோம்னா நமக்கு தேசிய பஞ்சாயத்து விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு எதற்காக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய புதுமையான விஷயங்கள் பண்றாங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு பார்த்தோம்னா வேலை மட்டும் தரது இல்லாமல் திறன் பயிற்சி அப்படிங்கறது கொடுக்கறாங்க மகளிர் சுய உதவி குழுக்கள் இருப்பாங்க இல்லையா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அவங்களுக்குமே வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா அந்த கிராமத்தில் பாதுகாப்பை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முப்பத்தைந்து கண்காணிப்பு கேமராக்களை கிராமம் முழுவதும் வந்து பொருத்தி இருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி புதுமையான நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால தான் இந்த வருஷம் இந்த தேசிய பஞ்சாயத்து விருது அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய உதி புதுரக் அப்படிங்கிற இந்த கிராமத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு சரியா அடுத்தது வேர் வில் த வேர்ல்டு சம்மிட் பி ஹெல்ட் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க உலகளாவிய நூலக உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அம்பேத்கர் சென்டர் அப்படின்னு சொல்லி நியூ டெல்லியில் இருக்கு தான் நடக்க போகுது சரியா அடுத்தது பாரதிய வாயு எண் விதேயக் ரீப்ளேஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அக்ட் பாரதிய வாயுயான் விதேயக் பின்வரும் எந்த சட்டத்தை மாற்றியது அல்லது மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விமான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஏர்கிராப்ட் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபோரை ரீப்ளேஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட நைன்டி இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த ஆக்ட் வந்து சோ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த பாரதிய வாயுயான் விதேயக் அப்படிங்கறது நமக்கு வந்திருக்கு சரியா அடுத்தது ரதாபாணி டைகர் ரிசர்வ் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் ரதபாணி புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இந்தியாவுடைய ஐம்பத்தி ஏழாவது புலிகள் காப்பகமாக அறிவிச்சிருக்காங்க சரியா ரதாபாணி அப்படிங்கிறது இந்தியாஸ் பிப்டி செவன்த் டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ரதாபாணி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு சரிங்களா ஸோ மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்னொரு ஃபேமஸ் டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது நம்ம இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய புலிகள் காப்பகத்திலேயே அதிகமான புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மத்திய பிரதேசில தான் இருக்கு மத்திய பிரதேசில் கிட்டத்தட்ட எட்டு புலிகள் காப்பகம் இதோட சேர்த்து எட்டு புலிகள் காப்பகம் அப்படிங்கிறது மத்திய பிரதேச மாநிலத்துல தான் இருக்குது ஏன் மத்திய பிரதேசத்தில் அதிகமான புலிகள் காப்பகம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புலிகள் வாழ்வதற்கு தேவையான உகந்த சூழல் அந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது மத்திய பிரதேச காடுகளில் அதிகமாகவே காணப்படுது அதனால தான் பார்த்தோம்னா நமக்கு மத்திய பிரதேசத்தில் எட்டு டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது இருக்கு சரியா கடைசியாக பார்த்தோம்னா வேர்ல்டு சாயில் டே இஸ் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க உலக மண் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் ஐ ஐந்து தான் நமக்கு வேர்ல்டு சாயில் டே சரியா ஸோ இன்னைக்கு ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் தேங்க்யூ